வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன் அடிப்படை விவரங்களை பற்றி பார்க்க போகின்றோம் குறிப்பாக டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தப்படும் யூபிஎஸ்ஐ பற்றி மிக எளிமையாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம் பொதுவாக டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் யூபிஎஸ் என்பதின் விரிவாக்கம் அன்இன்ட்ர்டபிள் பவர் சப்ளை ஆகும் தமிழில் தடங்களில்லா மின் வளங்கள் என்பதாகும் கம்ப்யூட்டர் யுபிஎஸ்ஸின் முன்தோற்றம் பின்தோற்றம் உள்தோற்றம் கம்ப்யூட்டர் யூபிஎஸ்ஸில் பயன்படுத்தப்படும் அழகு முறைகளின் விவரம் ஓல்ட் ஆம்பியர் தட் மீன்ஸ் பிஏ இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் பவர் இன் டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அ கேவிஏ இஸ் சிம்ப்ளி ஒன் தௌசண்ட் ஓல்ட் ஆம்ப்ஸ் கம்ப்யூட்டர் யூபிஎஸ்சில் தொடக்க அளவு முறைகள் சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏ முதல் ஒன் கேவிஏ டூ கேவிஏ த்ரீ கேவிஏ ஃபைவ் கேவிஏ ட்வெண்ட்டி கேவிஏ வரை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டராக இருந்தால் சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏவை பயன்படுத்துவோம் அதுவே ஐந்து சிஸ்டமாக இருந்தால் ஒன் கேவிஏ முதல் டூ கேவிஏ வரை பயன்படுத்துவோம் இவ்வாறாகத்தான் விஏ மற்றும் கேவிஏ பயன்பாடு இருக்கின்றது ஏசி இன்புட்டானது யுபிஎஸ்க்குள் வந்து பேட்ரி சார்ஜர் மூலம் பேட்ரிக்கு வந்து அங்கே இருந்து இன்வெர்ட்டருக்கு சென்று ஏசி அவுட்புட்டாக மாறுகிறது யுபிஎஸ்சில் இரண்டு வகை இருக்கின்றது ஆன்லைன் யூபிஎஸ் ஆஃப்லைன் யுபிஎஸ் ஆன்லைன் யுபிஎஸ் என்பது நோ பிரேக் ஆகும் ஆஃப்லைன் யூபிஎஸ் என்பது ஷார்ட் பிரேக் ஆகும் ஆன்லைன் யூபிஎஸ் என்பது கரண்ட் இல்லை என்றாலும் தடங்கள் இல்லாமல் பவர் வந்து கொண்டிருக்கும் ஆஃப்லைன் யுபிஎஸ் என்பது கரண்ட் இல்லை என்றால் சிறிது தடங்களாகி பின்பு தொடர்ச்சியாக பவர் வந்து கொண்டிருக்கும் இங்கு சிறிது தடங்கள் என்பது ஆகும் பொதுவாக இந்த கம்ப்யூட்டர் யூபிஎஸ் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒரு சிங்கிள் சிஸ்டமாக இருந்தால் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரே ஒரு பாக்ஸ் சின்ன பாக்ஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது சிக்ஸ் ஹண்ட்ரட் யூவிஏ அந்த கெப்பாசிட்டியை நம்ம பயன்படுத்துவோம் அதுவே சிஸ்டங்கள் அதிகமாக ஆக ஆக அதனுடைய அந்த பவருடைய பேக்கப் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்போ பார்த்தீங்கனாக்கா அங்கேருந்தால் என்ன வருதுனாக்க ஒன் கேவிஏ டூ கேவிஏ த்ரீ கேவிஏ ஃபைவ் கேவிஏ டென் கேவிஏ ட்வெண்ட்டி கேவின்னு இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு யூபிஎஸுக்குமே அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட் பிஏக்கும் பவர் ஒன் அதாவது ஒன் கேவிஏக்கும் உள்ள அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யுபிஎஸ்எல்லில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிங்கிள் சிஸ்டத்துக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏ அதாவது வேல்ட் டேம்ப் அது சிக்ஸ் ஹண்ட்ரடு விஏ பயன்படுத்துவோம் அதேவே சிஸ்டங்கள் வந்து அதிகமாக அதனுடைய பவர் பேக்கப்பும் இன்க்ரீஸ் ஆகி அதனுடைய அதனுடைய செட்டப்பும் வந்து அதிகமாகும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒன் கேவிஏ டூ கேவிஏ த்ரீ கேவிஏ ஃபைவ் கேவிஏ டென் கேவிஏ டுவெண்ட்டி கேவிஏ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க இப்போ இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏவுக்கும் ஒன் கேவிஏக்கும் உள்ள வேறுபாடை பற்றி பார்க்க போகின்றோம் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க அந்த யூபிஎஸ்சி வாங்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்க அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது எவ்வளோ வெயிட்டு எவ்வளோ பேக்கப்பு அதனுடைய அலாரம் இண்டிகேஷன் என்ன ஃப்ரண்ட் சைடில் என்ன இருக்கும் பேக் சைடில் என்ன இருக்கும் பேட்டுடைய கெப்பாசிட்டி என்ன அதனுடைய அந்த டிபி அதனுடைய சவுண்டுடைய அழகு வீடு என்ன அப்படிங்கிறத நம்ம என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாடல் இருக்கு பாருங்கள் இந்த மாடலில் வந்து பவர் சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏ பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் இது பவர் ஒன் கேவிஏ பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் இது அது ரெண்டு காலமாக பிரிச்சிருக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏ அதோடைய உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் இதனுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏ ஸ்லாஸு த்ரீ சிக்ஸ்டி வாட்ஸ் இப்போ இந்த வாட்ஸுங்கிற பார்க்கும்போது த்ரீ சிக்ஸ்டி வாட்ஸு இதனுடைய அளவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா த்ரீ சிக்ஸ்ட்டி வாட்ஸ் அதே போன இம்புட்டு அந்த வோல்டேஜ் ஆனது இன்புட்டும் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி அதேமாதிரி அந்த வோல்டேஜ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஃபார்ட்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் விஏசி வரைக்கும் வருங்க இதனுடைய ஃப்ரீக்குவன்சி என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஃபார்ட்டி ஹெட்ஸ் அதாவது ஆட்டோ சென்சிங் போயிருங்க இந்த ஃபார்ட்டி அதாவது ஃபார்ட்டி ஹெட்ஸுக்குள்ளே தான் அது ஃபார்ட்டி ஹெட்ஸுக்கு மேலே ஆட்டோ சென்சிங் ஆகும் ஓகேங்களா அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவுட்புட்டு இந்த அவுட்புட் ஓல்டேஜ் ஆனது டூ தேர்ட்டி விஏசி அந்த வோல்டேஜுடைய அந்த ரெகுலேஷன் ப்ளஸ்ஸு மைனஸ் அதாவது டென் பர்சன்டேஜ் இந்தமாதிரி இன்க்ரீஸ் ஆகும் அதுமாரி அதனுடைய ஃப்ரீக்குவன்சி என்ன அதனுடைய ஃப்ரீக்குவன்சியுடைய ரெகுலேஷன் என்ன அதனுடைய அவுட்புட் வேவ் உடைய என்ன அப்படிங்கிறத இதனுடைய டீட்டெயிலாக இருக்குதுங்க அதே போல் அந்த பேட்ரியுடைய டைப்பு அது என்ன டைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட்ரி எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளா டபுளா இப்போ இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு பேட்ரி இருக்கும் அதே பார்த்தீங்கன்னாக்க பவர் ஒன் கேவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்ரி இருக்கும் ஓகேங்களா அந்த அந்த பேட்டரியுடைய அளவு என்ன ஓகேங்களா போல் அதனுடைய பேக்கப் டைம் இப்போ ஃபிஃப்டீன் இன்ச்சு மானிட்டர் செவன்டீன் இன்ச்சு மானிட்டர் நைன்டீன் இன்ச்சி மானிட்டர் அதுதான் அதாவது பவர் அதிகமாக இழுக்கக்கூடிய வந்து ப்ரிண்ட்ரு மானிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இப்போ மானிட்டர் பொறுத்த வரைக்கும் அதனுடைய சைஸு அதிகமாகவும் அதிகமாக கெப்பாசிட்டியாக இழுக்கும் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச் மானிட்டர் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னாக்க நம்ம சிபியோட மானிட்டர் சிபியூ கீபோர்டு மவுஸு இதை நம்ம செட்டப்பாக யூஸ் பண்ணும்போது அந்த சிக்ஸ் ஹண்ட்ரடு விஏவானது பத்திலிருந்து பதினஞ்சு மினிட்ஸ் வரைக்கும் பேக்கப் நிற்கும் அதேமாதிரி ரீசார்ஜ் டைம் சிக்ஸ் ஹவர்ஸுங்க அது நைன்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்போ வந்து சார்ஜ் ஆக திரும்பி டிஸ்சார்ஜ் ஆகி திரும்பி சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி இப்படி செயல்பாடு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபர் டைம் முடிய சொன்ன வரையே ஆன்லைன் யூபிஎஸ் ஆஃப்லைன் யூபிஎஸ் ஆன்லைன் யூபிஎஸ்ங்கிறது பிரேக் ஆகாமல் கண்டினியூ வந்துகிட்ருக்கும் பவர் அதே ஆஃப்லைன் யூபிஎஸ்ங்கிறது ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் கழித்து அது கொஞ்சம் என்ன மாதிரி ட்ரிப் ஆகி உங்களுக்கு கரண்ட்டு கண்டினியூவாக கிடச்சிட்ருக்கும் இப்போ அந்தமாரி டைமிங்கில் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் டைம் அது ஃபோர் டு எயிட் மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் அதனுடைய டைம் எடுத்துக்கும் அதே போல் ஒன் கேவிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் டு டென்னு மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் அதனுடைய அதனுடைய பிரேக் எடுத்துக்கும் அதே போல் வந்து இண்டிகேட்ரு அதாவது யுபிஎஸ்சி உடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்க பவர் பட்டன் இருக்கும் அந்த இண்டிகேட் லைட் இருக்கும் அந்த எல்இடி லைட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் லைட்டிங்கு எல்லோ ஃப்ளஷிங்கு ரெட் லைட்டிங் இப்போ இந்த க்ரீனுங்கிறது என்ன எல்லோங்கிறது என்ன ரெட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க கரண்ட்டு ஏசி மோடில் கரண்ட்டில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்க சீராக இருக்குது கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படிங்குறது க்ரீன் லைட்டிங்னு அர்த்தம் அதே வந்து பேட்ரி போர்டில் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அந்த எல்லோ ஃப்ளஷிங்கை வந்து உங்களுக்கு இண்டிகேட் இன்டிமேட் பண்ணும் அதே அதேமோல் வந்து ஏதாவது ப்ராப்ளம் பேட்ரி ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது போர்டில் ப்ராப்ளம் அப்படின்னாக்க அந்த ரெட்டு எல்இடி வந்து லைட்டிங் ஆகும் இதுதான் க்ரீனு எல்லோ ரெட்டு இது வந்து அந்த யுபிஎஸ்சிடைய ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்டிமேஷன் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் இது அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அந்த யூபிஎஸ்சியோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்க பவர் சாக்கெட் இருக்கும் நம்ம அந்த பவர் சாக்கெட்டை மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு வரைக்கும் வச்சிருப்பாங்க இந்த மூணுங்கிற எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா மானிட்டரு சிபியூ எக்ஸ்ட்ரா வந்து இந்த விஜிஎஸ் ஸ்பிலிட்டரு போடணும் அப்படின்னாக்கா அந்த சாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்காக அந்த சாக்கெட்டை பின்புறம் வச்சுருப்பாங்க அந்த உல் சைடு பார்த்திங்கனாக்கா பேட்ரி இருக்கும் வேறு பேட்ரி இருக்கும் மதர் போர்டு இருக்கும் வேறு ஒன்றுமே இருக்காதுங்க வெறும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கெப்பாசிட்டி அதிகமாகாக்க பேட்ரி வந்து கவுண்ட் வந்து இருக்கும் அதே போல் வந்து ஆடிபில் அலாரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேக்கப் மோடு அப்போ வந்து சவுண்டிங் எவ்ரி டென் செகண்ட்ஸ் இப்போ பேக்கப் போட்டுக்கு வந்துச்சுனாக்க டென் செகண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணும் அதனுடைய சவுண்டு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பேட்ரி வந்து லோவாயிடுச்சு அப்படின்னா சவுண்டிங் எவ்வரி செகண்டுக்கும் அதோடைய பீப் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதேமாரி ஓவர்லோடு அதிகமாக கரண்ட்டு வருது அப்படின்னாக்க சவுண்டிங் எவ்வரி பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் வரைக்கும் அது வந்து இன்டிமேட் பண்ணும் அதேமாரி வந்து ஃபால்ட்டாக ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருந்துச்சின்னாக்க கண்டினியூஸ்லியாக என்ன பண்ணும் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் பீப் சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதில் சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடெக்ஷன் அந்த ப்ரொடெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ப்ரொடெக்ஷன் அதாவது நமக்கு யூபிஎஸ் ஆனது எந்த விதத்தில் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்க கரண்ட்டு அதிகமாக வந்தாலோ ஆனாலோ அதுமாரி ஓவர் சார்ஜ் அதிகமாக சார்ஜ் ஏறிட்டே இருக்குது அந்த மாதிரி பட்சத்துலேயும் மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் இதை வந்து மூணு விதத்துலையும் நமக்கு வந்து அது கரெக்டான சீரான இதில் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதுதான் ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கலாக வந்து அதனுடைய நீள அகலம் அதனுடைய டைமென்ஷன் அப்படிங்கிறது அதனோட பார்த்தீங்கனாக்கா சாதாரணமாக அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏங்கிறது டூ செவன்ட்டி நைன் எம்எம்மு அடுத்தது ஒன் நாட் ஒன் எம்எம்மு அண்ட் ஒன் ஃபோர் டூ எம்எம்மு அதாவது டைமென்ஷன் வித்து ஹைட்டு இந்த ரேஞ்சில் தான் அதனுடைய அமைப்பு இருக்கும் அந்த பாக்ஸோடைய அளவு நீளாகல அளவு வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதேமாதிரி கேவிஏக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏ அதனுடைய அந்த யுபிஎஸ் உடைய வெயிட் அந்த யூபிஎஸ் தூக்குனிங்கன்னா எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னா ஒரு நாலு டு அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் அதே வந்து ஒன் கேவி நீங்கள் வந்து எட்டு கிலோ இருக்கும் அதெல்லாம் வந்து ரெண்டு பேர் வச்சு தான் நம்ம வந்து தூக்குற மாதிரி இருக்கும் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் வீயை வந்து நம்ம சா நார்மலாக வந்து நம்ம சிங்கிள் கேண்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை நம்ம எடுத்து ப பக்கத்தில் நம்ம வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அதே போல் தான் என்னுடைய வெயிட் அளவு பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி வித்தியாசப்படும் அதே பார்த்தீங்கன்னாக்க இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏ பொறுத்த வரைக்கும் அந்த நாய்ஸ் லெவல் அந்த அதாவது சவுண்டு அதிகமாக வந்துச்சுன்னா அது ஒரு டிஸ்டர்பாக இருக்கும் அது அதுக்கு ஒரு அளவு முறைகள் இருக்குது அதாவது ஃபார்ட்டி டெசிபிள் அதாவது நாற்பதுக்கு கீழே தான் இருக்கும் அதே அதேமோல் அதிகமாக ஆக வந்து டெசிபிள் அதனுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இதை நீங்கள் ஓரளவு பார்த்துனாவே நமக்கு வந்து ஓரளவு நமக்கு ஐடியா வந்துடுங்க நாம் யூபிஎஸை பயன்படுத்துவதற்கு முன்பு முதலில் கரண்ட் சுவிட்சு போர்டில் எர்த்து கனெக்ஷன் சரியாக இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை பரிசோதித்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அதில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதற்குரிய நபரை வைத்து சரி செய்து கொள்ள வேண்டும் முதன் முதலாக புதியதாக கம்ப்யூட்டர் யூபிஎஸ் வாங்கி உள்ளீர்கள் என்றால் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் சார்ஜ் ஏற்றி இருக்க வேண்டும் மானிட்டர் பின்பகுதியில் இருக்கும் பவர் கேபிள் மற்றும் சிபியூ பாக்ஸ் பின்பகுதியில் இருக்கும் பவர் கேபிள் ஆகியவற்றை யூபிஎஸ் பாக்ஸின் பின்பகுதியில் இருக்கும் பவர் சாக்கெட்டில் பொருத்த வேண்டும் மற்ற எந்த உபகரணத்தின் பவர் கேபிளையும் பொருத்தக்கூடாது கண்டிப்பாக நாம் பயன்படுத்தும் பிரிண்டர் ஸ்கேனர் லேப்டாப் சார்ஜர் ஜெராக்ஸ் மெஷின் போன்ற உபகரணத்தின் பவர் கேபிள்களை யூபிஎஸ்சில் பொருத்தக்கூடாது மானிட்டர் மற்றும் சிபியூவின் பவர் கேபிளை எடுத்து யுபிஎஸின் பின்பகுதியில் இருக்கும் பவர் ஜாக்கெட்டில் பொருத்த வேண்டும் யுபிஎஸின் பின்பகுதியில் இருக்கும் பவர் கேபிளை எடுத்து சுவிட்ச் போர்டில் பொருத்த வேண்டும் இதுதான் யுபிஎஸ்ஸின் கனெக்ஷன் மெத்தட் ஆகும் நமது வீட்டில் எர்த்து கனெக்ஷன் சரியாக இருக்கா இல்லையா என்பதை தற்காலிகமாக பரிசோதிப்பது எப்படி ஒரு யூபிஎஸ்சி வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் சிஸ்டத்தில் அதுக்கு முன்னாடி வந்து சுவிட்சு போர்டில் வந்து எர்த்து கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் எதுக்காக எர்த்து கனெக்டிவிட்டி சரியாக இருக்கா இல்லையா என்பதை செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏன் முயற்சிக்கின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எர்த்து சரியாக இல்லைன்னாக்க மதர் போர்டில் சிபிஓவில் இருக்கக்கூடிய மதர் போர்டு யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய மதர் போர்டு எல்லாமே வந்து ஷார்ட் ஆகிடும் அதனால் வந்து நம்ம வந்து சிஸ்டத்தை வந்து யுபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணிட்டோம் யூபிஎஸ் வந்து சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல நம்ம வந்து சுவிட்ச் போர்டில் எர்த்து கனெக்டிவிட்டி சரியா இல்லையா இருக்கா இல்லையங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து மல்டி மூட்டர் மூலியமாகவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ரெண்டாவது பட்சம் பார்த்தீங்கன்னாக்க குண்டு பல்ப்பு ஒரு நூறு வாட்ஸ் அறுபது வாட்ஸ் நாற்பது வாட்ஸ் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா நூறு வாட்ஸை வச்சு செக் பண்ணால் பவர் கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து எர்த்து கரெக்டாக இருக்கலாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ரெண்டு விதமாக நம்ம சொல்லிக்கலாம் ஒன்று மல்டிமீட்டர் இன்னொன்று வந்து குண்டு பல்ப் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா சாக்கெட் அப்படின்னாக்கா சுவிட்ச் போர்டில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் இப்போ த்ரீ சாக்கெட்டு ஃபைவ் சாக்கெட்டு அதாவது த்ரீ பின்னு ஃபைவ் பின் அப்படின்னு சொல்லுவோம் பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மூணு பின் உள்ளதும் இருக்கும் மூணு பின் சின்ன பின் இருக்கும் பெரிய பின் இருக்கும் இப்போ நம்ம வந்து சிபி சிபியூ அந்த மானிட்ரு அந்த யுபிஎஸ் உடைய பவர் கேபிள் எல்லாமே வந்து சின்ன பின்னாக தான் இருக்கும் அப்போ அந்த சின்ன சா சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு ஹோல்ஸில் வந்து டாப்பில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா எர்த்துன்னு அர்த்தம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்காக்க நியூட்ரல் அர்த்தம் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸு அர்த்தம் எர்த்து நியூட்ரலு ஃபேஸு இப்போ அந்த மூணு பின்னு அதாவது இந்த த்ரீ பின் சாக்கெட்டை நீங்கள் வந்து அந்த த்ரீ ஹோல்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுவீங்க இதில் வந்து அந்த டாப்பில் இருக்கக்கூடியது வந்து கரெக்டாக கனெக்ட் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் ஒருவேளை அங்கே எர்த்து டிஸ்கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா அந்த சாக்கெட் வழியாக எர்த்து அதாவது கரண்ட்டு பாஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சிபியூலேயோ இல்லை யூபிஎஸ்லையோ இல்லை டேபிளே கை வைக்கும்போது உங்களுக்கு வந்து எர்த்தாகும் அப்போ எரத்து கணக்கிட்டே இல்லைன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து அந்த குண்டு பல்ப்பை வந்து என்ன பண்ணிங்கனாக்கா ஒரு ஹோல்டரில் போட்டுட்டு ரெண்டு ஒயரை எடுத்து என்ன பண்ணணுன்னாக்க ஒன்று எரத்துலையும் ஃபேஸ்லேயும் வச்சு பார்த்தீங்கன்னாக்க அந்த ஹண்ட்ரட் வாட்ஸாக இருந்தால் நல்லா ஃபுல் பிரைட்டில் எரியணும் ஒருவேளை கொஞ்சம் விட்டு விட்டு எரியுது இல்லை மங்கலாக இருக்குது அப்படின்னாக்கா எர்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எர்த்தில் இல்லாமல் அந்த நியூட்ரல்லையும் ஃபேஸ்லேயும் கொடுத்தா எரியும் லைட் எரியும் ஆனால் வந்து எர்த்து கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா அந்த எர்த்தில் அந்த எர்த்து ஹோல்லையும் அந்த ஃபேஸ் ஹோல்லையும் நம்ம வந்து ரெண்டு ஒயர் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா லைட்டு எரிஞ்சுனா எர்த்து கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் எிறதுக்கு பார்த்தீங்கனாக்கா நியூட்ரலையும் ஃபேஸ்லையும் கொடுத்திங்கனாக்கா பல்ப் எரியும் இதுதான் வந்து இடத்து கனெக்டிவிட்டி இருக்காதுன்னு நம்மளாவே பரிசோதிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இதுதான் இப்போ வந்து சிபியூவில் நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கரண்ட்டு வந்து ஏசி ஆல்டர்னேட் கரண்ட்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக வந்து ஏசின்னு சொல்லுவோம் ஏசி கரண்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம சிஸ்டத்தில் பயன்படுத்தக்கூடிய கரண்ட்டு என்னங்கன்னா டிசி கரண்ட் அது டைரெக்ட் கரண்ட்டுன்னு அர்த்தம் அப்போது வந்து வீட்டிலேருந்து வரக்கூடிய ஏசியை வந்து டிசியாகவும் டிசியை ஏசியாகவும் அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் நம்ம சிஸ்டத்தில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாக்ஸு குள்ளே இருக்கக்கூடிய அந்த எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்ஸ் தான் இப்போ எஸ்எம்பிஎஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுவிட்ச் மோர்டு பவர் சப்ளை இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கனாக்கா பிஎஸ்யூ யூனிட்னு சொல்லுவோம் அதாவது பவர் சப்ளை யூனிட்டுன்னு சொல்லுவோம் தமிழில் சொல்லும்போது நிலை மாற்று முறைமை வழங்கி அப்படின்னு சொல்லுவோம் இந்த தான் நம்ம சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அதாவது அந்த போர்டு டயோடு ரெசிஸ்டன்ஸு கெப்பாசிட்டன்ஸு ட்ரான்ஸ்ஃபார்ம் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணால் அது வந்து எல்லாம் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த டிசி கரண்ட்டை வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஏசி கரண்ட்டு ரெண்டுத்தையும் வந்து எங்கே அந்த ரெண்டு கரண்ட்டும் எங்கே சந்திக்கும் ரெண்டுத்தையும் எங்கே மல்டிப்ளை ஆகும் அது ரெண்டுமே எங்கே வந்து சுவிட்சோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கம்ப்யூட்டருடைய சிபி பாக்ஸில் உள்ள இருக்கக்கூடிய அந்த எஸ்எம்பிஎஸ் பகுதி தான் இந்த எஸ்எம்பிஎஸ் பகுதி தான் என்ன செய்யின்னு பார்த்தீங்கன்னாக்க வரக்கூடிய ஏசியை டிசியாகவும் உள்ளே இருக்கக்கூடிய டிசியை வந்து வெளியில் டி ஏசியாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கனாக்க எஸ்எம்பிஎஸ் ஸ்பாட்ஸ் ஆகும் யுபிஎஸ்இன் பயன்பாடானது பள்ளி கல்லூரி முதல் அனைத்து ஆஃபீஸ்களிலும் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு அற்புதமான உபகரணம் தான் யூபிஎஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்